Integers. Exercise 6.1, problem number 7. Write all the integers between the given pairs. Write them in the increasing order. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நடுவில் இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். எந்த ஆர்டர்ல எடுத்து எழுதணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர். அப்படின்னா ஸ்மால் டு பிக், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர் லைன் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி நம்பர் லைன் இல்லாமல் எழுதுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, 0 to -7 வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்பர் லைன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா இதில் 0 to -7 எப்படி இருக்கும், 0 இங்கே இருக்கும், இங்கே எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்துருக்கும் ரைட் சைட், லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பராக வந்திருக்கும். ஸோ -1, -2, -3, -4, -5. ஸோ இதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், -6 and -7. ஸோ இங்கே நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் வந்து என்னது, பிட்வீன், சரிங்களா? ஸோ பிட்வீன் என்னது, -7 to 0. இதில் நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், -6, -5, -4, -3, -2 and -1. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து என்ன பார்த்தோம், அதாவது ரைட்டில் இருக்க வேல்யூ தான் எப்பயும் வந்து கிரேட்டராக வந்து இருக்கும், லெஃப்டில் வந்து ஸ்மாலராக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் டு பிக் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் வந்திருக்கு. இதில் வந்து ஸ்மால் நம்பர் வந்து என்னது, -6. அதே மாதிரி பிக் நம்பர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா -1, சரிங்களா? ஸோ இப்போது இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -4 and +4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்துருக்கு, நீங்கள் நம்பர் லைனை கூட யோசிச்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ -4 to 4 என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே 0, -1, -2, -3, -4. ஸோ இதே மாதிரி இங்கே வந்து 1, 2, 3, 4. இப்போது -4 and +4 இடைப்பட்ட நம்பர்ஸ் வந்து என்னது, -3, -2, -1, 0, 1, 2, 3. ஸோ இது வந்து எந்த ஆர்டரில் வந்துருக்கு, அதாவது ஸ்மால் டு பிக் தான் வந்திருக்கு. ஏன்னா ரைட் சைடு வந்து பிக்கா, லெஃப்ட் சைடு வந்து ஸ்மாலு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்மால் டு பிக் தான் வந்திருக்கு. நான் இங்கே இப்படியே வந்து எடுத்து எழுதலாம். ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்து எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸில் வந்து பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்கோம்னா -8 and -15. ஃபஸ்ட்டு இது நடுவில் இருக்க நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, -8 அப்புறம் தானே -9 வரும், -9, -10, -11, -12, -13 and -14. அடுத்து வந்து -15 வந்துடும், அதை எழுதக்கூடாது. ஏன்னா பிட்வீன் வந்து கேட்டிருக்காங்க. பிட்வீன்னாலே என்னது, நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ எழுதியாச்சு. இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்கா, அதாவது ஸ்மால் டு பிக்கில் தான் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கல, உடனே நீங்கள் வந்து ஸ்மால் டு பிக் அப்படின்னு வந்து எழுதிடக்கூடாது. இங்கே சைன் வந்து ரொம்ப முக்கியம், இங்கே மைனஸ் சைன் வந்துருக்குல. ஸோ இதை எப்படி நினைவு வச்சுக்கிறதுனா, இப்போது மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 99 மார்க் வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி இன்னொரு பையன் 100 மார்க் வாங்கியிருக்கான். யார் வந்து கிரேட்டர், அதாவது 100 மார்க் வாங்கியிருக்க வேணா கிரேட்டர், ஹையஸ்ட் மார்க்கு, சரிங்களா? இதே இது வந்து இப்போது இதே 100 மார்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தப்பு பண்ணியிருக்கீங்க, 3 ராங்காக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கான், சரிங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது யாருக்கு வந்து அதிகமான மார்க் வந்து இருக்கும், உங்களுக்கு தான் அதிகமான மார்க் இருக்கும், சரிங்களா? அப்படின்னா நீங்கள் தான் கிரேட்டர். ஸோ இதைத்தான் நம்ம வந்து நெகட்டிவ் கான்செப்டில் வந்து வச்சுக்கணும். இப்போது 5 மார்க் அவனுக்கு கம்மி இல்லை, அவனுக்கு ஜாஸ்தியாக மார்க் வந்து போயிடும், சரிங்களா? அவன் வந்து 95 தான் வாங்குவான், நீங்கள் 97 வாங்குவீங்க, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நெகட்டிவ் அப்படின்றதுல நம்ம நினைவு வச்சுக்கணும். அப்படி ஸோ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க நெகட்டிவ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எது வந்து ஸ்மால் நம்பர், அதாவது -14 அப்படின்றது தான் ஸ்மால் நம்பர், சரிங்களா? ஸோ -14, அதுக்கப்புறம் -13, -12, -11, -10 and -9. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து எழுதணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் டி வந்து பண்ணலாமா? இப்போது -30 and -23 இடப்பட்ட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்து எழுதலாம், அதாவது -24
minus 25, minus 26, minus 27, minus 28, and minus 29. இதுக்கு அப்புறம் minus 30 வரும். அது வந்து இங்க இருக்கிறதுனால நம்ம இடப்பட்ட நம்பர் தான் எழுதணும்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்க நம்பர்ஸ் வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாமா. இன்க்ரீசிங்னானது ஸ்மால் டு பிக், சரிங்களா? ஸோ இங்க உள்ள ஸ்மால் நம்பர் வந்து என்னது, நெகட்டிவ் நம்பரை வந்து பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் வேல்யூ இருக்க நம்பர் தான் கம்மியான நம்பர். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதணும். ஸோ மைனஸ் 29. ஸோ அப்படியே வந்து இப்படியே ரிவர்ஸில் வந்து எடுத்து எழுதுங்க, சரிங்களா? மைனஸ் 29க்கு அப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் 28, மைனஸ் 27, மைனஸ் 26, மைனஸ் 25 அண்ட் மைனஸ் 24. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாமா, வித்தவுட் நம்பர் லைன் 0 to -7 உள்ள நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதாவது மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5 அண்ட் மைனஸ் 6. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அதாவது எந்த நம்பர் வந்து கிரேட்டராக வந்து இருக்கோ நெகட்டிவ்ல வந்து அதுதான் ஸ்மாலர் நம்பர். ஸோ அப்படி பார்த்தோன்னா மைனஸ் 6 ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து மைனஸ் 5, மைனஸ் 4, இப்படியே ரிவர்ஸில் வந்து வரும். மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2 அண்ட் மைனஸ் 1, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் நம்பர்ஸ். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும், அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும், அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.